எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 30 காணொளி. முதல் கேள்வி, பழங்கால நகரங்கள் எனப்படுவது, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ, இரண்டாவது கேள்வி, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம், மேற்கண்ட அனைத்தும் நகரம் அல்லது நகரங்கள், சூரத், கோவா, பம்பாய். மூன்றாவது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை, மேற்கண்ட அனைத்தும், அதாவது சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம் ஆகிய அனைத்தும். நான்காவது கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக, புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம், மதராஸ். 1744 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? இதுக்கு சரியான விடை புனித ஜார்ஜ் கோட்டை, இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, இதுக்கு சரியான விடை 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிபன் பிரபு, எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1919. பத்தாவது கேள்வி, நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர், ஜோசியா சைல்டு, பதினொன்றாவது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க, கூற்று, இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது, காரணம் பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அளித்தன, கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மட்டும், அதாவது ஒன்று மட்டும், ஸ்ரீரங்க ராயலு ஆங்கிலேயர்களுக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார் என்பது உண்மையற்றவை, மீதி இரண்டும் பாருங்க சரியானவை. டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதற்கு பொறுப்பானவர்கள். 1969ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. 13வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யும், கூற்று, ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர், காரணம் அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். இதுக்கு சரியான விடை கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவனவற்றுள் உற்பத்தி நகரம் அல்லாதது, கல்கத்தா, பொருந்தாததை கண்டுபிடி, லக்னோ, ஏன்னா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரங்கள், கல்கத்தா, பம்பாய், மதராஸ். கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா, புனித ஜார்ஜ் கோட்டைனா சென்னை, வில்லியம் கோட்டைனா கல்கத்தா. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது, பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை?
சூரத் மீதியெல்லாம் பாருங்க மசூலிப்பட்டினம் கல்கத்தா சென்னை எல்லாம் இந்த கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள். பின்வரும் நோட்டில் எந்த துறைமுகம் பருவ காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது? இதுக்கு சரியான விடை மசூலிப்பட்டினம். டல்ஹவுசி சதுக்கம் எங்குள்ளது? டல்ஹவுசி சதுக்கம் கல்கத்தாவில் உள்ளது. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம்? இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம் சூரத். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய உற்பத்தி தொழில்கள் நன்கு வளர்ச்சி அடைந்தன என்பதும் தவறு. அத்தொழில்களுக்கு ஆங்கிலேயரின் ஆதரவு இருந்தது என்பதும் தவறு. 25வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கலில் புதிய போக்கு தொடங்கியது. சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது மற்றும் நீராவி போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்டது. இதுக்கு வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை. பின்வரும் எந்த அறிக்கைகள் உண்மையற்றவை? ஆப்ஷன் டி, அதாவது மூன்று மட்டும். ரயில்வே நகரங்கள் 1835 அறிமுகப்படுத்தப்பட்டன என்பது உண்மையற்றவை. மீது இரண்டு உண்மை. பழங்காலத்தில் சென்னை கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. பழங்காலத்தில் மன்னர்களின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றின. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்றழைக்கப்பட்டது. மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது, டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1969. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் 17 ஜூலை 1996. மனித சமூகமானது தனக்குள் இருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. பி எம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கம்? மேற்கண்ட அனைத்தும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். பெதூன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதூன் என்பவரால் நிறுவப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1849. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? சரியான விடை ஹண்டர். ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 நிர்ணயித்தது. 1854 ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதுக்கு சரியான விடை பெண் கல்வி. பெண் கல்வி. இந்திய பெண்கள் 1880 பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லி 1916. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது 16 என நிர்ணயித்தார். 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது 14 என நிர்ணயித்தது. 1890
டிகே கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம். இதுக்கு சரியான விடை பூனா. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. சாரதா சதன் என்பது, சாரதா சதன் என்பது கற்றல் இல்லம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்டமேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1929. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. என்னன்னு பாருங்க. கூற்று, ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். காரணம், இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் ஒழித்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 30 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 30 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.